A to Z கற்றது கையளவு கல்லாதது கடலளவு சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சாலை விபத்திற்கான முக்கிய காரணங்கள். இயந்திர கோளாறு. டிரைவரின் உடல்நலம் சரியில்லாத போதும் வேறு சிந்தனையில் இருக்கும் போது வாகனம் ஓட்டுவது. அதிக பாரம். இயற்கை சீற்றங்கள். வாகன பராமரிப்பின்மை. செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுதல். ஓய்வின்றி வாகனம் ஓட்டுதல். கண்மூடித்தனமாக ஓட்டுதல். விதிகளை அறியாமை. விதிகளை அறிந்திருந்தும் மரியாமை புறக்கணிப்பு. ஓட்டுநர் முன் அறிவிப்பின்றி திசையை மாற்றுதல் அல்லது நிறுத்த சொல்லுதல். பாதசாரிகள் திடீர் குறுக்கீடு. கால்நடைகள் சாலையில் திரிதல். வளைவுகளில் முந்துதல். மேம்பாலங்களில் முந்துதல். ஓவர்டேக் செய்துவிட்டு உடனே இடதுபுறம் திரும்புதல். சிறுவர்கள் சாலையில் விளையாடுதல். சரக்கு ஏற்றிய லாரியில் மனிதர்கள் பயணம் செய்தல். லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல். லைசன்ஸ் இருந்தும் அனுபவமின்றி வாகனம் ஓட்டுதல். சாலை சந்திப்புகளில் சிக்னலை மதிக்காத பயணம். இருவர் செல்லும் வாகனங்களில் அதிக நபர்களை ஏற்றிச் செல்லுதல். இரு சக்கரங்களில் செல்லும் பெண்களின் சேலை துப்பட்டாவை சரி செய்யாமல் செல்வதால் வாகனங்களில் மாட்டுதல், விபத்து ஏற்படுதல். நெடுஞ்சாலைகளில் போதிய அறிவிப்பு பலகை இல்லாமை. சிக்னல் கொடுக்காமல் திடீரென இடது பக்கம் திரும்புதல். முன் செல்லும் வாகனத்தின் அனுமதியின்றி தாண்டி செல்லுதல். மலைப்பாதைகளில் செல்வதற்கு உரிய விதிகளை அறியாமை. விதிகளை புறக்கணிப்பவர்களுக்கு போதிய தண்டனையின்மை. சாலைகளில் ஆக்கிரமிப்பு. பேருந்துகளுக்கு போதிய நேரம் வழங்கப்படாமை. இரவு நேரங்களில் அதிக முகப்பு விளக்கு ஒளி. சாலைகளில் அலங்கார வளைவுகள் அமைத்தல். திகிலூட்டும் ஒளிப்பான்களை திடீரென ஒழிக்க செய்தல். ஒரு வழி பாதையில் தவறாக செல்லுதல். ஆட்டோக்களில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லுதல். ஷேர் ஆட்டோக்களின் போட்டியினால் அதிக வேகம். சுவரொட்டிகளை பார்த்து கொண்டு வாகனம் ஓட்டுதல். சாதாரண வாகனங்களில் வெடிப்பொருட்களை ஏற்றி செல்லுதல் ஆகியவைகள் காரணங்களாக அமைகின்றன. நன்றி நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான். நன்றி, வணக்கம்.